Hi guys, welcome back. நீ என்ன பார்க்க போறனா இன்னைக்கு என்னோட பிளான்ட் ஒன்று இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அம்மா சரியா இட்ஸ் மை ஃபைகஸ் பொன்சாய். ஸோ இது வந்து என்ன ஃபுல்லாக அது பொன்சாய் மாறிடுச்சு, ஒரு மர செயல் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா பூனிங் பண்ணலான்னு இருக்கேன். எதாவது இல்லை பூனிங் ஆல்ரெடி அலே பண்ணுறேன். கிரேஸ் மாஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. நான் என்ன பண்ணேன் மாஸ் யூஸ் பண்ணல. ஸோ இனிமேல் பிள்ளையே வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது மட்டும் இப்போ பூனிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காக்டோஸ் தெரியல, கள்ளிச்செடி கள்ளிச்செடி ஒன்றே இருக்கும் பாருங்கள். அதை எப்படி அதுலேருந்து இன்னொரு ஒரு குட்டி போடும் அது எப்படி நம்மளால் அது எப்படி ரீபார்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம், அதை எப்படி நடுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபஸ்ட் இதை பார்த்துருவோம். கட்டிங்ஸ் கொஞ்சம் பெரிய நைஃப் வந்ததுன்னா சரி, பெரிய கத்திரிக்கோள் வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துக்கோங்க. ஸோ ஏஸ் மட்டும் ஃபோன் பண்ணியாச்சு, அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ட்ரங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஐ திங்க் 4 இயர்ஸ் ஆர் 3.5 இயர்ஸ் இருக்கும். 3.5 இயர்ஸ் போன்ஸாக இது பல கட்டிங்ஸ் ரொம்ப இது ஒன்றா இந்த ஸ்டைலே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைலுக்கு இது இவ்வளோ அழகாக மாறும்னு எனக்கு கொஞ்சம் ஒரு அசிவமே இல்லை. ஓகே நம்ம பண்ணுவோம், அது எந்த ஸ்டைலில் மாறும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி தான் இருந்தேன். ஒரு கெஸ்ட்டில் தானே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது போக 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 தான் ஒரு ஸ்டைலுக்கு வந்தது, நல்லா இது நீட்டாக ஹைட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்துகிட்டு வந்து சின்னதில் வந்து நிலத்தில் வச்சு வளர்த்து விட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி தான் எடுத்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இதுவும் சின்னதாக அதில் சின்னதுலேருந்து வளர்த்து இப்போ அழகாக இருக்குது. ட்ரங்க் இப்போ பெருசாக ட்ரங்க்கை வந்து கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிடைச்சிருக்கு ட்ரங்க் பெருசாகிறதுக்கு. பட் இந்த ட்ரங்க் பெருசாகிறதுக்கு இதுக்கு மட்டுமே ஒரு 1/2 இயர்ஸ் கிட்டே ஆச்சு. இந்த இது மட்டும் பெருசாகிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல, இந்த மெலிசா இருக்குன்னா கொஞ்சம் தெரியாத மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ அதுக்கே அவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டுக்காக இத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ இதில் பூன் பண்ணுறதுல அது இல்லை, ஆல்ரெடி நான் பூன் எல்லாம் பண்ணியிருக்கேன். நீ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும் நல்லா கிளியராக. இப்போ பூன் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே எல்லாம் பார்த்தீங்களா இந்த இலையை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒன்றும் ரெடியூஸ் பண்ணும், இதை விட ரெடியூஸ் பண்ணது வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க. இது இருக்குல்ல இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும் எல்லா இலையும். ஸோ நெக்ஸ்டோட என்னோடய ஸ்டெப் வந்து இல்லை இலையை ரெடியூஸ் பண்ணணும், ட்ரெங்கை ஒன்று கொஞ்சம் பெருசாகணும். ஸோ ரீபார்ட்டிங் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா என்னோடய காக்டோஸ் பற்றி காமிக்க போகிறேன். வெயிட் எடுத்து வச்சுருவோம் அசை பார்த்துங்க. இது வந்து நர்சரி வாங்கின நர்சரி பிளான்ட் இருக்குல்ல, இந்த சைஸில் இருக்கும்போது வாங்கினது, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ காக்டோஸ் இதில் என்ன பெரிய விஷயம்னா இதை கேர் பண்ணுறதுக்கும் தனியாக இது இதையும் தனியாக கேர் பண்ணும். பிகாஸ் இது வந்து எப்படின்னா நம்ம வாட்டரிங் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவுமே எல்லாமே இதுக்கு டிஃப்ரெண்ட், டோட்டலி இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். அது மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, மெதுக்கிற மாதிரி ஊற்றிடக்கூடாது. அது இல்லாமல் இது வந்து குட்டி போடும், அது அது முன்னு பிரியும். பட் நான் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு அப்படி தான் சொல்ல பிடிக்கும். இது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து குட்டி போடும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி இங்கே ஏற்கணும். இப்போ அதை எப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். இது ஆல்ரெடி இது ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ வந்தது தான் 1, 2, 3 மூணு குட்டி போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து இன்னும் 2 வரப்போகுது.
இது ஒன்றே ஒன்று 80 இந்த மாதிரி இருக்கும் 80 ரூபாய் ஊற்றுவாங்க. ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணி எப்படி நம்ம ரீபேர் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் வாங்க. அழகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி போன்ஸ் அழகிறாங்க, மோஸ்ட்லி வந்து காக்டஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ இதுவும் வரப்போகுது இது நெக்ஸ்ட்டு, அப்புறம் இது, இந்த ரெண்டுமே அடுத்து வரப்போகுது இந்த மாதிரி ஆகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது எப்படியாச்சும் பிரிக்கணும். ஆல்ரெடி பிரித்து வச்சது தோருக்கு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து தோருக்கு பாருங்க, அது கண்ணுக்கு ஒன்றும் தெரியல பட் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தோருக்கு பாருங்க இதுதான். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஏன்னா இது நிறைய பேர் தப்பாக பண்ணினா செத்துடும். ஸோ இது எப்படி ஒழுங்காக பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் லைட்டாக டிபெண்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் அவள் தான். ஓகேங்களா, அழகாக இருக்கா? ஸோ பால் மாதிரி இருந்து போகிறேங்க. இதுக்கு வந்து வேர் இது பக்கத்துலேயே இருக்கும். இதுக்கு இதில் இந்த கிளியராக தெரில பட் அதில் அங்கே வேர் இருக்குது. வேர்னா அந்த மாதிரி இருக்காது, இது பார்க்குறது வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வேர். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது எப்படி ரிப்பேர் பண்ணணும்னா இருக்கிற தொட்டிலேயே சின்னதாக கொஞ்சம் தோண்டிக்கிங்க. தோண்டிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி தோண்டிட்டு அழகாக எடுத்து இப்படி பாதி உள்ளே போயிட்டோம். பாதி இந்தமாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா சேஃப்டி. கொஞ்சம் நல்லாவே அது ஆடாத மாதிரி அழுத்தி விட்டுக்கணுங்க. தொலைய போதும், அது வளர்கிறது கண் கூட தெரியும். இது எப்படி வளரும், இது டிஃப்ரெண்ட்டாக வளரும், அப்படி அப்படி பெருசாகிடாது, இங்கேருந்து இப்படி வளரும். ஸோ வளர்ந்துட்டே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது நல்லா ரொம்ப பெருசாகும். ரொம்ப பெருசாகிட்டு இதுலேருந்து பூ அப்படியே பூக்கும். சாமந்திலாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் அது அந்த மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இது இங்கேருந்து வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் காக்டஸ். இது பார்க்கறது களித்தொடி. சரி, ரொம்ப நாளாக வாங்கணும்னா இதை ஆர்டர் பண்ணி வர வச்சு வாங்கினது, ஒரு தொந்தரவு பண்ணி வாங்கினது ரொம்ப. இங்கே இல்லை, இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க, இருந்தாலும் வாங்குங்க இப்படியாச்சும் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன் தெரிஞ்சவங்க. ஸோ தொந்தரவு பண்ணி அவங்க வாங்கினேன். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சுற்றி வந்து சின்ன சின்ன கல் இந்த மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி கல் சைடில் சுற்றி வச்சுருங்க. இது மாதிரி பண்ணி வச்சிருங்க பார்த்தியா கல். இந்த மாதிரி சின்ன மோஸ்ட்லி இது அது ஆடாது, ஆனால் அது ஆடலாம் குயிக்காக வளர ஆரம்பிக்கும். நான் இதை வைக்கும் போது இந்த சைஸில் இருந்தது, புரியுதுங்களா? இப்போது இது இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் பெருசாக வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது நடுவில் இங்கே வந்து இங்கெல்லாம் முள்ளே இருக்காது பட் நடுவில் வரும்போது மட்டும் முள் நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் வந்து அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா அது வளருதுன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கனாலும் வளராது. தண்ணி ஊற்றுறது எப்படி ஊற்றணும்னா கரெக்டாக இதுக்கு நடுவில் ஊற்றணும், தண்ணி எடுத்து தண்ணி இது நடுவில் இது மேலே படுற மாதிரி நடுவில் ஊற்றணும், லைட்டாக ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. இதில் படுற மாதிரி லைட்டாக ஊற்றிருக்கணும், அப்பப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அதே மாதிரி இதுக்கு ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் படுத்துடும். ஃபெர்டிலைசர் இதுக்கு எதுவும் பண்ணணும்னா இந்த கவு டங்கு இருக்குல்ல, மாட்டு சாணம். ஸோ அதே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலன்னா அதை அப்படியே எடுத்து நீங்கள் அந்த இதாக இருக்கும்போது போட்டுவிடாது. அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் உலர வச்சுட்டு காஞ்சி போய்ட்டு போயிருக்கு, அப்புறம் தூளாக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இது இதில் இருக்கிறது வந்து கம்போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்டே கம்போஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், கம்போஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்படியே பண்ணலாம், இல்லைனா செம்மண்ணே பண்ணலாம். செம்மண் மோஸ்ட்லி சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து செங்கட்டு மண்ணு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வச்சு பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இதான் நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம். என்கிட்ட இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச மரம் இதுதான். இது மட்டும் பிடிச்ச மரம் இல்லை, இந்த மாதிரி பல மரம் பல ட்ரீஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அது ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட் பண்ணுறேன். இது ஏன் ஃபஸ்ட்டே கம்மியாக நினச்சா, இப்போ ஏன் ஃபஸ்ட்டு கம்மியில் நான் எடுத்த உடனே எல்லாத்தையும் காமிச்சிருந்தேன் இல்லை, பொறுமையாக காமிதான் அப்படின்றதுக்காக இருக்காங்க. பல கட்டிங்ஸுங்க, இது ஒரு என்ன இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீ. எத்தனை பிரான்ச்சஸ் பார்த்தீங்களா, ரியல் ட்ரீ மாதிரி இருக்கும். ட்ரங்க் ட்ரங்க் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எவ்வளோ வெளிசாக இருக்குது, இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ரூட்ஸ் உள்ளே இருக்குது,
ரோட்ஸ் வந்து அடியில் இருக்குது நல்லா, பட்டு நான் ஃபுல்லாக மூடி வச்சுருக்கேன். இந்த கிரேஸு மாசு எதுக்கு பண்ணணும், அது ஒரு பாசி தானே, நம்ம உண்மையிலே பில்லு மாதிரி இருக்குது தானே மாசு பண்ணுறோம் சார், உண்மையிலே பில்லையே போன்சாயை மாற்றலாம், ஆ பில்லையும் போன்சாயை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ சும்மா ஒரு ஃபன், அதுக்காக பில்லையே வச்சு நட்டு, ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள், அழகாக தான் இருக்குது. இது என்ன சரி, இங்கே போய் சுற்றிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கல் எதுக்குண்ணா, இந்த பிரான்ச்சு இது ரொம்ப, இப்போ இந்த பிரான்ச் ரொம்ப நான் இப்போ என்ன ஒரு வயரிங் பண்ணி எடுத்துனா இங்கே வந்து கட் ஆகிடும், கட் ஆகிற மாதிரி ஆகிடும், அதுக்காக நான் சும்மா ஒரு கல்லை வச்சு இப்படி முட்டு குத்து வச்சுருந்தேன். இப்போ அது பெருசாக ஆகிடுச்சு, மாதிரி ஒட்டிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் பெருசாகி இப்போ அது ஒரு யூனிக்காக தெரியுது. இப்போ தெரியுதுங்களா, நல்லா அழகாகவே இருக்குல்ல. இதுக்கு ஒரு பாட்டு இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீவ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ட்ரீ மாதிரியில் இன்றைக்கி ரெண்டு யூஸ்ஃபுல்லான திங் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் எங்கே கட்டிங்ஸ் பார்ப்போமா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், கட்டிங்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணேன், அந்த கட் பண்ண இருந்து அப்படியே அடையாளமே தெரியாது போச்சு. அப்புறம் வந்து சில பிரான்ச்சஸ் வந்தது, சில பிரான்ச்சஸில் அதை இங்கே பாதி கட் பண்ணி இந்த உண்டது, அதுக்கப்புறத்தில் வந்தது இது கட் பண்ணி இந்த இது, இது 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 இருக்கிறதுல ரொம்ப பெருசாக இருந்தது பிரான்ச், அதை சுத்தமாக கட் பண்ணி தான் இந்த ரெண்டு பிரான்ச் வந்தது. இது ரெண்டு பேர் என்ன டிஃபிகல்ட்னா, பிரான்ச்சஸ் கொஞ்சம் தடியாக இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரி தடியாக இருந்தது அப்போ கட் பண்ணிட்டேன் வந்தது. இன்றைக்கி என்னென்ன தடியாக இருந்ததுனா கட் பண்ண முடியும், இது என்னென்ன எல்லாமே மெலிஸ் மெலிஸாக போக ஆரம்பிச்சு. ஸோ வந்து கட் பண்ணவே முடியல, நல்லா கட் பண்ணது என்ன பண்ணிட்டேன், அதில் சரி ஸ்பிட் பண்ணிடுவோம் பிரான்ச்சஸை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, எத்தனை பிரான்ச்சஸ் பிரான்ச்சஸ் ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணது தான் இந்த இதெல்லாம் நிறைய முட்டை வருது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கட் பண்ணி இப்போ தான் வளருது, ஏன்னா இப்போ கொஞ்சம் ரெயின் சீசனாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக வருது. இந்த ராக்ஸ்லாம் வச்சு ஒன்றும் பார்க்கல, இந்த ஊஞ்சல் மாதிரி பண்ணி அழகாக பண்ணலாம், ஒன்றும் சூப்பராக நிறைய பண்ணலாம். மை 4 இயர்ஸ் ஓல்ட் போன்சாய், ஐ லவ் திஸ். ஓகே, இன்றைக்கி இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு தான் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கமெண்ட் நிறைய பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் கேரளாவில் வந்து ஃப்ளட் வந்துருக்குன்னு சொன்னாங்க, முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய, நான் சிலது பண்ணியிருக்கேன், என்ன கேஷாக என்னால் பண்ண முடியலனாலும் சில ட்ரெஸ்ஸஸ், சானிடரி நாப்கின், ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், கேரளா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, நான் வேணும்னா அது அப்புறமா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ளட்டில் மாட்டிருக்கும்போது சுனாமி வரும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர், ஸோ அதேமாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்ல, அப்படி ஹெல்ப் பண்ணதால் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அது நம்மளோட கடமை, ஒரு ஹியூமனிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ளீஸ் கேரளாவில் இருக்க மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, அண்ட் இதை மாஃப்ரம் செஞ்சு பா.